ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாரத் பற்றிலாம் இந்த வாரம் வெளியிருக்கக்கூடிய இரவின் மற்றும் சந்திரமுகி டூ இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த திரைப்படத்துக்கு இந்த வீக்கெண்ட் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ போகணுன்னு கொண்டு நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, பாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். ஓகே மக்களே, இந்த வாரம் வெளியிருக்கக்கூடிய இரவின் மற்றும் சந்திரமுகி டூ இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த படம் பெட்டராக இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் மட்டுமே வந்து சந்திரமுகி டூ, ஸ்காடா, இறைவன், சித்தா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸ்காடா வந்து தெலுங்கு திரைப்படம், இது மூணு தமிழ் திரைப்படம். ஸ்காடா வந்து அவுட் ஆஃப் டோர்னமெண்ட், என்னென்னா அவுட் ஆஃப் பாத் மொக்கன்றதில் சிறந்த மொக்கைனா ஸ்காடா திரைப்படம்ன்றதை நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ வந்து படம் வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. அக்கண்டா ரேஞ்சுக்கு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் வந்து திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லை. ஃப்ரீயாக விடுங்க அந்த படத்தை, ஸ்காடா ஃப்ரீயாக விடுங்க. சித்தா படம் வந்து ஸ்பெஷல் அக்கேரன்ஸ், ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு கம்பாரிசனே இருக்கக்கூடாது சித்தா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் சித்தா திரைப்படம். அதனால் அந்த திரைப்படம் வந்து இந்த கம்பாரிசனில் நான் கொண்டு வர்றேன். இப்போது இந்த கம்பாரிசன் வந்து இறைவனுக்கும் சந்திரமுகி டூக்கும், ஏன்னா ரெண்டு திரைப்படமுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. அதனால் நீங்கள் வந்து ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் போகலாம் நான் வந்து சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் படி இந்த திரைப்படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து கேட்டுட்டு போகிறதும் போகிறதும் உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ வந்து சந்திரமுகின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க போவாங்க, ஏன்னா இறைவன் திரைப்படத்துக்கு போக முடியாது. ஏன்னா இறைவன் திரைப்படம் வந்து 18+ ஏ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய திரைப்படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் போனால் குழந்தைகளோட கூட்டிகிட்டு தான் போவாங்க, குழந்தைங்க below 18 தான் இருப்பாங்க. அதனால் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு தான் போவாங்க. இந்த மாதிரி சைக்கோ, கொலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் போக மாட்டாங்க, ஃபேமிலியும் போக மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் பெஸ்ட்டுனா சந்திரமுகி டூ தான், கமர்ஷியலாகவும் பெஸ்ட்டுனா சந்திரமுகி டூ தான். இறைவன் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனாக சந்திரமுகி டூ தான், சந்திரமுகி டூவே போவாங்க. இறைவன் பார்க்குறதுக்கு நீ சந்திரமுகி டூ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பசங்களோட போனான்னா நல்லா கலாய்ச்சி இப்படி இப்படி அப்படி அப்படின்னு கலாய்ச்சி என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம். ஃபேமிலியோட போனால் சிரிச்சு என்ஜாய் பண்ணிச்சு, குழந்தைங்களாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு வருவாங்க. அதனால் சந்திரமுகி டூ இஸ் தி பெஸ்ட். இப்போ எப்படி இருந்தாலுமே சந்திரமுகி டூ தான் இந்த வர கலெக்ஷன் வைஸ் ஹையஸ்ட்டாக போக போகிற அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா சந்திரமுகின்றது ஒரு பெஸ்ட்டு, ஒரு எபிக் ஃபிலிம். அந்த ஃபிலிமோட பார்ட் டூ வந்திருக்கு, மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்க போவாங்க. அதுவும் இந்த வாரம் லீவ் வேறு நிறையா இருக்குது, மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சந்திரமுகி டூ கண்டிப்பாக போவாங்க. இறைவன் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இறைவன் வந்து சைக்கோ த்ரில்லிங் சும்மா சுவாரஸ்யமாக போகும் கொலை அப்படின்னு ஃபிங்கர் டிப்பில் படம் எண்டு வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் சைக்கோ த்ரில்லிங், ஓகே த்ரில்லிங் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தால் கூட ஒரு வாய்ப்பு சொல்லுவேன். ஆனால் இந்த வாட்டி படம் வந்து அவ்வளோக்கு சுவாரஸ்யம் கொடுக்கல. கப்பா டூ சந்திரமுகி டூ நமக்கு இறைவன் வந்து பிலோ, ஓகே சந்திரமுகி டூ 60னா இறைவன் வந்து 50 கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களுமே பார்த்துருந்தீங்க உங்களுக்கே புரியும், ரெண்டு படம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன். அதனால் நீங்கள் சந்திரமுகி டூ போகிறது பெட்டர். ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் கொடுத்த காசுக்கு இப்படி என்டர்டெயின்மெண்ட்டாச்சும் கிடச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணிட்டு வரலாம். அதனால் சந்திரமுகி டூ போகலாம்ன்றது என்னோடய ஒப்பீனியன். ஓகே மக்களே, நீங்கள் ரெண்டு திரைப்படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எந்த திரைப்படம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காம கன்வெஸ்ட்டு காணுங்க. சந்திரமுகி டூ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க எல்லாமே ரசித்து பார்க்கக்கூடிய சந்திரமுகி டூ வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பர்சன் வந்து லாரன்ஸ், அவர் காஞ்சினாலே நம்ம குழந்தைங்க மத்தியில் வந்து இடத்த பிடிச்சிட்டாரு. அதனால் லாரன்ஸுக்கு மத்தியிலுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதை வந்து அதுக்கு அடுத்து ரிலீஸான ருத்ரா, சிவலிங்கா இந்த மாதிரி படத்தில் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த மாதிரி படம் கொடுத்து திருப்பி அதை குறைச்சிட்டாரு. இப்போ சந்திரமுகி டூ மூலமாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இனி வர படங்களில் நல்ல நல்ல படங்கள் கொடுத்து நல்ல நல்ல வரவேற்பை பெறுவார்னு நம்புகிறோம், நம்பிக்கை இருக்குது. இந்த சைடு ஜெயம் ரவி அவரை பார்த்தோம்னா கடந்த பொன்னியின் செல்வனில் ஒரு கம்பேக் கொடுத்தாரு, அடுத்து ஒரு நல்ல படம் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா திருப்பியும் கொடுக்கல. ஜெயம் ரவி அவரை பொறுத்த வரைக்கும் சோலோவாக ரிலீஸ் ஆன கடைசி படம் போயிட்டாச்சுன்றது தெரியல, கடந்த மூணு படமும் எல்லாமே ஃப்ளாப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஜெயம் ரவி அவர் கம்பேக் வந்து நாங்கள் வெயிட்டிங். PS1 ஒரு கம்பேக் அமைந்துச்சு, நல்ல ஒரு சோலோ ஆக்டிங்கில் ஒரு நல்ல கம்பேக் வெயிட்டிங். ஓகே மக்களே, இந்த வாரம் வெளியே வந்திருக்க இறைவன் சந்திரமுகி டூவில் நீங்கள் சந்திரமுகி டூ போகலாம், 100% கேரண்டி கொடுப்பேன். போனீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் பண்ணி 100% நான் சொல்லுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆகும். ஆனால் சந்திரமுகி டூ கிரியேட் ஆகும், பட் ஆனால் அது வந்து கமர்ஷியல் படம்னாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே மக்களே, இந்த வாரம் வெளிவந்திருக்கிற ஒரு சிறந்த திரைப்படம் சித்தா தான் இந்த வாரம் வின்னர். தமிழில் தெலுங்குலையுமே சொல்லலாம் சித்தா தான் வின்னர்னு. அந்த அளவுக்கு சிறப்பான சித்தா தவரோட நடிப்பாக இருக்கட்டும், கதைக்களமாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதைக்களம். நீங்கள் ஃபேமிலியாக வந்து சந்திரமுகி டூ இல்லை இறைவன் இந்த மாதிரி கமர்ஷியல் சைக்கோ த்ரில்லிங் இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். சித்தான்ற திரைப்படத்துக்கு போகலாம். உங்களோட ஆப்ஷனில் சந்திரமுகி டூ தான் ஃபஸ்ட்டு இருக்கும், பட் ஆனால் சந்திரமுகி டூ போகலான்னு நினச்சிங்கன்னா சித்தா திரைப்படத்துக்கு போங்க, செமையான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிரியேட் ஆகும், 100% நான் சொல்கிறேன்.
ஓகே மக்களே, இந்த வரை பிடிச்சா மறக்காமல் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.